ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் போஸ்ட்மேன் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் வந்து மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒமிக்ரான் அப்படிங்கிற மூணாவது அலை வந்து இப்போ பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஒமிக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடு எதுன்னா தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒமிக்ரான் வைரஸால் தென்னாப்பிரிக்காவில் வந்து 81% வந்து ஒரு இடத்துல, தென்னாப்பிரிக்காவிலேயே ஒரே ஒரு இடம் காவுட்டங் அப்படிங்கிற மாகாணத்தை சேர்ந்தவங்க 81% வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஒமிக்ரான் வைரஸ் வந்து லேசான அறிகுறிகளை மட்டும்தான் வெளிப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாதிரி அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நோய் வந்து ஒமிக்ரான் வைரஸ் வந்து நம்மளை தொற்றுச்சு அப்படின்னா, அது நமக்கு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் லேசான காய்ச்சல், வறட்டு இருமல், அப்புறம் நைட்டில் வந்து தூங்கும்போது லைட்டாக வேர்க்கிறது, அப்புறம் உடல் வலி அப்படிங்கிற மாதிரி வந்து அறிகுறிகள் வந்து லைட்டாக தான் காமிக்கும். ஓகேங்களா, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி போட்டோம் இல்லையா, அந்த தடுப்பூசி போட்டவங்களை விட போடாதவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து நமக்கு ஒமிக்ரான் வைரஸை பற்றி வந்த தகவல் வந்து பார்ப்போம். இப்போ ஒமிக்ரான் வைரஸ் வந்து அதிக பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சுகாதார நிறுவனம் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஒமிக்ரான் வைரஸ் வந்து இதுவரை 17 வந்து பரவியிருக்கு. ஓகேங்களா, இந்தியாவில் வந்து இதுவரை ஒமிக்ரான் பாதிப்பு வந்து இல்லை. அது வந்து மத்திய அரசு வந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வரும் பயணிகளுக்கு வந்து 14 வந்து தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேரளாவில் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக இந்தியா வந்து தயாராக இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியுலக அமைச்சகத்தில் தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவை பற்றி. ஓகேங்களா, ஓகே கேஸ், எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. ஒமிக்ரான் வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக நல்ல சத்தான ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இந்த அப்டேட் வந்த டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, போன வீக் வந்து 27th வந்து வந்துச்சு. ஓகேங்களா, ஓகே கேஸ், நம்ம சேனலுக்கு நியூவாக வர்றவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்தபடி உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.